வணக்கம். இன்று ஆகஸ்ட் 7, 2019. தமிழனின் ஒரு பிரம்மாண்ட படைப்பு கரூரில் புதியதோர் உதயமாய் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆட்ரான்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஷாப்பிங் அண்ட் சர்வீசஸ் வழங்கும் மிஸ்டர் சி நியூஸ் அண்ட் கரூர் மாவட்ட செய்திகளுடன் பவித்ரா. இரட்டை கொலைக்கு காரணமாக இருந்த முதலைப்பாட்டு ஏரி ஆக்கிரமிப்புகளை மதுரை ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் அகற்றினர். நேற்று காலை தொகைமலை வட்டார வளர்ச்சி அதிகாரி ராஜேந்திரன், துணை வட்டார வளர்ச்சி அதிகாரி ராணி உட்பட வருவாய்த்துறையினர் 5 பொக்லன் இயந்திரங்களுடன் முதலைப்பாட்டில் உள்ள அந்த ஏரிக்கு வந்தனர். பின்னர் அதிகாரிகள் அறிவுறுத்தலின் பேரில் அங்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. அங்கு ஆக்கிரமிப்பில் இருந்த விவசாய வயல்கள் பொக்லன் மூலம் தோண்டப்பட்டு சமன்படுத்தப்பட்டது. பின்னர் அந்தமனை லாரிகளில் அள்ளி சென்று கரை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதற்கிடையே ஆக்கிரமிப்பாளர்கள் உள்ளிட்டோர் அங்கு திரண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. நில உரிமையாளர்கள் என்ற பெயரில் கரூர் கோர்ட்டுக்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மெட்டல் டிடெக்டர் கருவி மோப்பனாயுதத்துடன் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு சார்பில் கரூர் RMS அலுவலகம் முன்பு நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். மாநில குழு நிர்வாகி ஸ்ரீதர், மாவட்ட செயலாளர் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் 17வது நாடாளுமன்றம் அமைக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நிலைக்குழு அமைக்க நடவடிக்கை எடுக்காமல் சட்டத்திருத்தங்கள் செய்வதை கைவிட வேண்டும், மோட்டார் வாகன சட்டம், முத்தலாக் சட்டம் உள்ளிட்டவற்றை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் இலக்குவனன், ராஜு, ஜோதிபாசு, சக்திவேல் முருகேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கரூர் பரணி வித்யாலயா பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்தென்றல் விருதினை முன்னாள் MP தருண் விஜய் வழங்கினார். கரூர் பரணி வித்யாலயா பள்ளியில் +2 வகுப்பு பயிலும் மாணவி ஸ்வேதா காயத்ரி, +1 வகுப்பு மாணவர் தயா கார்த்திக் ஆகியோர் CBSE பாடத்திட்டத்தில் ஆங்கில வழி கல்வியில் படித்தாலும் தாய்மொழி தமிழ் மீதும் தமிழிசை மீதும் உள்ள பற்று காரணமாக தமிழிசையை கடந்த 5 வருடங்களாக முறைப்படி பயின்று இதுவரை பல்வேறு ஊர்களில் 50க்கும் மேற்பட்ட மேடைகளில் தமிழிசை கச்சேரிகளை தொடர்ந்து நிகழ்த்தியுள்ளனர். அண்மையில் கரூர் ஆணிலையப்பர் திருக்கோவில் நடைபெற்ற தெய்வ திருமண விழாவில் இவர்கள் தமிழிசை பாடல்கள் பாடினர். நிகழ்விற்கு கரூர் திருக்குறள் பேரவை தலைவர் மேலை பழனியப்பன் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உத்தரகாண்ட் முன்னாள் MPயும் நாடு தழுவிய திருவள்ளுவர் மாணவ இலங்கை இயக்கத்தின் தேசிய தலைவருமாகிய தருண் விஜய், மாணவி ஸ்வேதா காயத்ரி மற்றும் மாணவர் தயா கார்த்திக் ஆகியோரின் தமிழிசை பரப்பும் பயணத்தை பாராட்டி தமிழ்தென்றல் விருது வழங்கி பாராட்டினார். வேப்பமாளையம் பகுதியில் வியாழக்கிழமை அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி மின்சாரம் நிறுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக கரூர் மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் செந்தாமரை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வேப்பம்பாளையம் துணை மின் நிலையத்தில் வரும் 8ஆம் தேதி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இதனால் இந்த துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான சஞ்சய் நகர், வேலுசாமிபுரம், அரிக்காரம்பாளையம், கோதூர், வடிவேல் நகர், கோவிந்தம்பாளையம், ஆண்டாங்கோவில், விஸ்வநாதபுரி, மொச்சக்கொட்டப்பாளையம், சத்திரம், பவித்ரம் ஆகிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்ச்சி கரூர் நகராட்சிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் தாய்சேய் நல விடுதியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், தாய்மார்கள் குழந்தைகளுக்கு கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், தாய்ப்பாலில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உள்ளன, தாய்ப்பாலே குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை முதலில் வழங்கும் மருந்தாகும், குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கப்பட வேண்டும், 2.5 வருடம் வரை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய கரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்துடன் எங்களது Facebook பக்கமான மிஸ்டர் சி நியூஸ் பக்கத்துடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.